இன்றைய துபாயின் முக்கிய செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள தனியார் துறை நிறுவனங்களுக்கு அமீரகத்தின் மனித வளங்கள் மற்றும் எமிரேட் அசோசியேஷன் அமைச்சகம் ஊழியர்களுக்கு நெகிழ்வான பணி அமைப்புகளை பயன்படுத்துமாறு அழைப்பு விடுத்துள்ளது. இது குறித்து தனியார் துறை நிறுவனங்களுக்கு மனித வளங்கள் மற்றும் எமிரேட் அசோசியேஷன் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், அத்தியாவசியமான வெளிப்புற வேலைகளை உறுதிப்படுத்த நிறுவனங்களால் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும், நிறுவனங்கள் தொழிலாளர்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு தேவைகளுக்கு இணங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. அத்துடன் வெளிமுறை வெளியிடங்களுக்கு செல்லும் மற்றும் வெளியே வரும் தொழிலாளர்களுக்கு ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பையும் தனியார் துறை நிறுவனங்களால் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கத்தின் சில இடங்களில் நேற்று கனமழையானது பெய்து வந்ததால் காசல் கைமையில் உள்ள அரசு பள்ளிகளில் இன்று தொலைதூர வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் முன்னதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் மழைக்காலங்களில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க மேலாண்மை குழுங்களும் எமிரேட்டில் அதிக உசார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. அமீரகத்தின் வானிலை குறித்து தேசிய வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி, நாட்டின் கிழக்கு மற்றும் வடக்கு மற்றும் கரையோர பகுதிகளில் அடுத்த 2 நாட்களில் மின்னல், இடி மற்றும் பல்வேறு தீவிரம் கொண்ட கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் நாட்டிலுள்ள தனியார் துறை நிறுவனங்களுக்கு நெகிழ்வான பணி அமைப்புகளை பயன்படுத்துமாறு அமைச்சகம் அழைப்பு விடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. நண்பர்கள், நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? யூடியூப் ஷோ பண்ணுது. அதனால் இதுபோல் துபாய் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.